இவன் தான் சாதி தமிழன் மதத்தமிழனா மாறிட்டானே. தன் சாதி மீது அடி விழாத வரை அந்த சாதி தமிழனுக்கு வலிக்காது, தன் மதத்தின் மீது அடி விழாத வரை மதத்தமிழனுக்கு வலிக்காது. நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க அப்படி இல்லை, என் இனத்தின் மீது எங்கு அடிபட்டாலும் நாங்கள் எழுந்து வெடிச்சு துடிச்சு போராடுவோம். ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள், தமிழ் குடியின் பிள்ளைகள். அதனால தாத்தா மணிக்குறவனாற்ற நம்ம கத்துக்க வேண்டியது என்ன இருக்குது, போர்க்குணம். இவ்வளவு படை இல்லைங்க, நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு பல லட்சம் பேர் இருக்கான். தம்பி விரணியன் கூட பல ஆயிரக்கணக்கில் தம்பிகள் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. ஆனா அவர்த்த ஒண்ணு இல்லையே, ஒரே ஆளு. வீரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க அடிப்படையில். ஒருவன் பத்து பேரை வெட்டி கொள்வதல்ல வீரம், அதல்ல வீரம். ஒருவன் தன் உயிரை கொடுத்தாவது இன்னும் ஒரு உயிரை காப்பாற்றுவாயனை ஆயின் அதான் வீரம். அப்ப தான் பிறந்த சமூகம் குற்றப்பரம்பை கரையக சட்டத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடக்குது, கொடும்பதைக்கு ஆளாகிறது. தன் உயிரை கொடுத்தேனும் அந்த சட்டத்தை தகர்க்க வேண்டும் என்று போராடுகிறவன் எவனோ, போராடிவன் எவனோ அவன் தான் வீரன். அதான் மாவீரன் மணிக்குறவர் என்று அழைக்கப்படுகிறான். நம்ம தலைவரே மாவீரன் பிரபாகரன் என்று போடக்கூடாது, அனுமதிக்கவே இல்லை. நாம தான் சொல்லிக்கிட்டோம் மாவீரன் பிரபாகரன். அவர் போடாத என்னை மாவீரன் போடாது. என்னை மாவீரன் பிரபாகரன் என்று அழைக்க வேண்டும் என்றால் என் இன விடுதலைக்காக போராடி நான் செத்திருக்கணும், இல்லைன்னா போராடி நாட்டை அடைஞ்சிருக்கணும். இது ரெண்டுல ஒன்னு நிகழ்ந்தால்தான் என்னை மாவீரன் அழைக்கணும். அப்ப யார் மாவீரன்? இதுவரை தாயகத்தின் விடுதலைக்காக போராடி இன்னுயிரை ஈந்த அந்த ஈக மறவர்கள் தான் மாவீரர்கள். அவர்களை நீ மாவீரன் அழைக்கணும். தமிழ் இளம் தலைமுறைக்கு கற்பிக்கணும், தமிழர் வரலாற்றை சொல்லிக் கொடுக்கணும். அது இல்லைன்னா என்னாயிரும்? குலப்பெருமை இருக்காது, குடி பெருமை இருக்காது. நான் தமிழன், நீங்க உனக்கு ஒரு திமிர் வேணும்ல. இவர் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ் தான் இறைவனால் பேசப்பட்டது. இறைவனை சங்க வச்சு தமிழ் வளர்த்தது பார்த்திருக்கேன். நீயே கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவன் பாட்டு எழுதி கீழே இறைவனான்னு கைத்து போடுறான். அவன் தான் சிவன், அவன் தான் நக்கீரனுக்கு இந்த தரிமிக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்து விட்டு அந்த பாட்டுக்கு அவன் நக்கீரன் வந்து தர்க்கம் பண்ணிடுறாரு. பெண்களுக்கு இயற்கையிலே குந்தள மனம் இருக்கா? ஆமான்னு ஒரு பாட்டு. அது இல்ல, வாசன திரவியங்களையும் நறுமணமிக்க மலர்களையும் சூடுவதனாலதான் அது வாசனை வறுமை வழிய பெண்களுக்கு இயற்கையில மனம் இருக்காதுன்னு சண்டை. நக்கீரன் நெற்றிக்கனை திறந்து எரிச்சு போறாரு. அப்புறம் இறைவா வரம்புரளே பொருத்தரல வேண்டும், இப்படி ஒரு தவறு நடந்துருச்சு. அப்புறம் வந்து பொருத்தாமரை குளத்துல ஏ நக்கீரன் எந்திரிச்சு வாப்பானா எந்திரிச்சு வர்றாரு. சிவன் சொல்றாரு நக்கீரன் நம்ம தாத்தன் பாட்டம் பாட்டேன் புலவர்கிட்ட, நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே வந்தோம். நக்கீரனுடைய தமிழோடு விளையாட வந்த எங்கள் ஆதி சிவனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுன்னு சமஸ்கிருத்த சொல்லிட்டு நம்ம அதை கேட்டுக்கிட்டு மண்டை மண்டை ஆடிட்டு அல்ல. சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. அவையின் தமிழ் அள்ளி பருகையாம் வந்தோம் முருகனுக்கு தமிழ்ல மந்திரம் சொல்றது இல்ல, சமஸ்கிருத மந்திரம் என்ன செய்ய விட்டுட்டோம். எல்லா பெருமைகளையும் இழந்துட்டோம். புத்தகத்தை எடு, வாவு சிதம்பரனாருங்க நம்ம தாத்தா படிக்கிறியா, வல்லபாய் பட்டேல படிக்கிறியா? வல்லபாய் பட்டேல் எங்க வாவுசி இல்ல. வீர சிவாஜினாவே அவன் மராட்டிய மன்னன் தான், அவன் தான் வீரன். நம்ம பாட்டன் தீரன் சின்னமல்ல இந்த பூலித்தேவன் இந்த மருது பண்டி அழகுமுத்து கொண்டெல்லாம் ஒட்டட குச்சி வச்சு அடிச்சிருந்தா நம்ம பாட்டெல்லாம் வீரன் இல்லையா? வரலாற்று இல்லையே ராஜா, இல்லையே. கப்பல் ஓட்டிய தமிழனை தெரியாது, ஆனால் இந்தியாவின் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் அது தெரியும். வீரப்பெண் வேலு நாச்சியாரை தெரியாது. வேலு நாச்சியார் என்கிற நமது பாட்டி பிறந்து 85 ஆண்டுகள் கழித்து தான் மணிக்கரன் என்கிற அந்த சாஞ்சி ராணி இருக்கா அந்த பெண் பிறக்கிறான். 85 வருஷம் கழிச்சு இவன் புத்தகத்தில் எப்படி இல்லாம தெரியுமில்ல? தென்னாட்டின் சாஞ்சி ராணி யார்? நம்ம பாட்டியே அவளை போய் எழுதுறா வடநாட்டின் வேலு நாச்சியார்னு அவளை எழுது. அப்ப வரலாறு உனக்கு தவறாக கற்பிக்கப்படுது. வரலாற்றை படிக்காதனால நீ நிமிரல. உன் இனப்பெருமை உனக்கு இல்ல, மொழி பற்று இனப்பற்று இல்ல, இனப்பெருமை இல்ல, திட்டமிட்டு சாதி பற்று இந்த மத பற்று ஊட்டப்படுது. அதனால பிளந்து பிரிஞ்சு நின்னுகிற ஒற்றுமை இல்ல. ஒற்றுமை இல்லாதனால அரசியல் இல்ல, அரசியல் இல்லாதனால அதிகாரம் இல்ல, அடிமையா இருக்க. இதுதான் தற்சாட்டு வரலாறு, இதுதான் நடக்குது. இப்ப அதை சரி செய்யத்தான் நாங்கள் தமிழர்கள்
கத்தி வர அவன் எனக்கிட்ட யார் யாரெல்லாம் தமிழர், யார் தமிழர்னே தெரியாம உன்னை தமிழ்நாட்டு நாங்க வாழ விட்டது எவ்வளவு பெரிய தவறு. யார் தமிழர்னே தெரியாம நீங்க எங்க கூட வெள்ளால் வாழ்ந்துருந்துக்க, நீ எப்படி இருக்கு எப்படி பாருங்க. சரி நான் கேக்குறேன், நாங்கள் திராவிடர்கள். சரி யார் யாரெல்லாம் திராவிடர் சொல்றோம் சொல்லு, யார் யாரெல்லாம் திராவிடர் பதில் இல்ல. நம்மள கேலியா கிண்டலா பேசுறா, யார் யாரெல்லாம் தமிழர், அதுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு. எவர் பீகாரி இல்லையோ, எவர் குஜராத்தி இல்லையோ, எவர் மார்வாடி இல்லையோ, எவர் தெலுங்கர் இல்லையோ, எவர் கன்னடர் இல்லையோ, எவர் மலையாளி இல்லையோ, எவர் போஜ்புரி இல்லையோ, இப்படி சொல்லிக்கிட்டே வரும் ஒரு மூணு மணி நேரம் ஆகும். யாரெல்லாம் இல்லையோ அவரெல்லாம் தமிழருங்க. எப்படி இருக்கு, எவனாவது ஒருத்தன் இனிமே கேட்பான் தான் இருக்கேன். ஒரே குத்து மூக்கல விட்டு போடா போடாங்கிட்டு கொலை வெறியில் இருக்கேன் போடா. ஏதாவது சில சுபாஷ் பேசுறது மடக்கிறாரா நம்மள, யார் யாரெல்லாம் தமிழர் சொல்லுங்க. அந்த நிலைமைக்கு ஆளாகி போச்சு. தமிழர்கள் யார் என்றே தெரியாத தமிழ்நாட்டில் குடிகள் தமிழ் குடி மறைக்கப்பட்டுருச்சுன்னா பாரு, அப்படி ஒரு கேள்வி எப்படி வருது. கர்நாடகாவில் யார் யாரெல்லாம் கன்னடர்னு கேட்டு வந்துருவே, நீ ஆந்திராவில் போய் யார் யாரெல்லாம் தெலுங்குன்னு கேட்டு வந்துருவியா, இதை கேட்க முடியுமா, அப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியுமா. தமிழர்கிட்ட தான் கேட்க முடியும். அந்த நிலை மாறணும், மாற்றி மாறணும், மாற்றணும், அதை மாற்றிக்கொண்டு வருகிறோம். இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் பன்னெடுங்காலமாக வழிதாங்கி வந்த தமிழ் குடியின் பிள்ளைகள் நாங்கள். தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு வலிமையான அரசியல் தேவை என்பதை உணர்ந்து தெளிந்து இந்த புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறோம். அதிலே என்னுடைய தம்பி கலஞ்சியும் தம்பி முத்துப்பாண்டி போன்றவர்கள், தம்பி இரணியன் போன்றவர்கள் எல்லாம் எனக்கு என்னுடைய கரங்களுக்கு வலிமை சேர்க்கிற படைத்தளபதிகளாக வந்து இணைந்து கொண்டு ஊர் ஊராக காலையில கிளம்பணும். ஒரு சடங்கு தேனியில முல்லைப்பெரியாற்றுக்காக போராட்டம், நேரம் இங்கே வந்து இங்கே கூட்டம், இப்படி தொடர் ஓட்டமாக நாங்கள் பயணித்துக் கொண்டே இருக்கோம். இது பெரும் பயணம்தான், ஆனால் மக்கள் எங்களை நேசிக்க தொடங்குகிறார்கள், எங்களை ஆதரிக்கிறார்கள் என்பதை உணர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். 2016 முதன் முதலாக தேர்தலில் போட்டிட்டோம். 4.5 லட்சம் ஓட்டு தான், வெறும் 4.5 லட்சம் வாக்கு தான். 2019 பாராளுமன்றத்தில் போட்டிட்டோம், 17.5 லட்சம் வாக்குகள், 4 விழுக்காடு, முதல்ல 1.1, அப்புறம் 4-5 விழுக்காடு. இந்த 21 தேர்தலில் போட்டிட்டோம், 31 லட்சம் வாக்குகள், 7 விழுக்காடு வாக்கு. காசு குவாட்டு பிரியாணி ஏதோ கொடுத்து ஒரு வருடம் பிரசாந்த் கிஷோர், ஒரு வருடம் இங்க சுனில்னு பீகாரியை ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து வேலை செஞ்சு, அவளை வேலை செஞ்சு எங்களை தேடிருக்கான். எளிய மக்களின் பிள்ளைகளை விவசாயிச்சு எங்களா இருக்கு பாராடே, அதுக்கு போடுறான்னு போடுறான். அப்ப இந்த மான தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக மான உணர்வையும் இன உணர்வையும் இழந்து விடவில்லை என்பதை நிரூபித்திருக்கிறார். அது மாறும். 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருங்க, திமுக அதிமுக அடுத்து நாம் தமிழர் கட்சிங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. 3வது இடத்துல இருக்கிறது முதல் இடத்துக்கு வரணும். வந்துருச்சுன்னா என் தம்பி ஒரு கோரிக்கை வைக்கிறான், தாத்தா மணிக்கொரோனா இருக்கு, மணி மண்டபம் கட்ட வேண்டும், அதில ஒரு சிலையை வைக்க வேண்டும், அதில் நாங்கள் திறந்து வச்சு பேசிட்டு, நீ தான் போட்டு விட்டு திறந்து வச்சு பேசிட்டு. அது ஐயா ஸ்டாலின் பாருங்க, அந்த மகாபலிபுரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மராட்டியத்திலிருந்து வந்த அந்த நரிக்குறவர், நரிக்காரர் அவர் வீட்டுக்கு போறார், அவங்க வீட்டுக்கு போய் நுழையிறார். அதே ஒரு சமூக புரட்சி போல இப்படித்தான் ராகுல் காந்தி ரொம்ப நாளா அந்த குடிசையில போய் உட்கார்ந்து உட்கார்ந்து வந்துருவாரு. ராகுல் காந்தி குடிசைக்குல போயிட்டு வந்துட்டாரு. நான் கேட்டேன், ஏய் அவன் 50 ஆண்டுகளா குடிசையில் இருக்க காரணமே நீங்க தப்பா, உங்க தாத்தா, அப்புறம் உங்க பாட்டி, அப்புறம் உங்க அப்பா, இப்ப நீங்க தாயா அந்த அத்தனை வருஷமா அவனை குடிசையில வச்சிருக்கிறீங்க. ஒரு தடவை குடிசையில போய் இருந்துட்டு வந்ததே இவ்வளவு பெரிய சாதனை என்றால், நாங்க பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் அந்த குடிசையில வாழ்றோமே, நாங்க எவ்வளவு பெரிய தலைவர்கள், நாங்க எவ்வளவு பெரிய சாதனையாளர்கள். எப்படி